ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை கோக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரோட்டு கடை பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை பரோட்டா சால்னான்னு சொல்லுவாங்க, பரோட்டா குழம்புனுவாங்க, பரோட்டா குருமான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த ரோட்டு கடை சால்னா எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் 1 teaspoon சோம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அது கல்பாசி கண்டிப்பாக சேருங்க, சின்னதாக போடணும். இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற குருமா மாதிரியே இருக்கும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் வந்து அந்த பட்டை கிராம்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கிறதுக்குள்ளே இது கசகசா, 1 tablespoon கசகசாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா சுடு தண்ணியில் ஊறினிங்கன்னா தான் ஊற வச்சா நல்லா அரைப்படும், அதனால் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கசகசா சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம், அப்படியே அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இது கூட வந்து முந்திரி பருப்பு சேர்க்கணுங்க, இல்லைன்னா பாதாம் பருப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். நான் ஒரு 10-12 பாதாம் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அந்த தோல் வந்து அழகாக உரிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம இப்போ அந்த தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பாதாம் இல்லைனா நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக பாதாம் அல்லது முந்திரி ரெண்டாக எதுலோ ஒன்று சேர்த்துக்கலாம், ஒரு 10 சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நமக்கு வெங்காயம்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. நம்ம இப்போ 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா கட்டாயம் சேர்க்கணும், கொஞ்சமாக சேர்க்குங்க, ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு அந்த கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வதக்கிக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு அரைச்சிட்டேன், 2 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒட்டுக்காக சேர்த்துட்டு நல்லா அந்த கூல் பதமாக நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கர்லாம் எடுக்க வேண்டாம், ஒரு அதிகனமான பாத்திரம் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ குக்கரில் தான் விசில்லாம் விட போகிறதில்ல. இப்போ நமக்கு வெங்காயம், தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு, எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம மசாலா ஐட்டம்லாம் எடுத்துக்கலாம். 1 teaspoon மிளகாத்தூள், 2 teaspoon கொத்தமல்லி தூள் எடுத்துக்கோங்க, 1 teaspoon அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கோங்க, 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கட்டாயம் இந்த பொடியெல்லாம் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ தக்காளி வெங்காயத்துக்கூட சேர்த்துட்டு வதக்கலாம். சும்மா 1 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த குருமா மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த சால்னா பரோட்டாவுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்குமே சும்மா அட்டகாசமாக இருக்கும், நீங்களே வந்து சொல்லுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேன், 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் 2 teaspoon அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து திக்னஸ்க்காக நம்ம சேர்க்க போகிறோம், ஏன்னா கடைகள்லாம் கண்டிப்பாக இது போல் தான் சேர்ப்பாங்க. திக்னஸ்ஸு ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்கும். 2 teaspoon அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம அந்த சால்னா கூட சேர்த்துக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. மொத்தமாக இப்போ 1/4 லிட்டர் போல் தண்ணி இருக்கும். இது வந்து அப்படியே நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். 1 கொதி வந்தால் போதும், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த கொதி வந்துட்டு 1-2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விடுங்க. அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கலாம். ரொம்ப திக்காக ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 லிட்டர் சேர்த்துருக்கேன், அது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நல்லா 2 கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், முந்திரி, கசகசா பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் பாதாம் சேர்த்துருக்கேன், முந்திரின்னு சொல்லிட்டேன். இப்போ சேர்த்துட்டு தண்ணியும் வந்து அந்த மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்குங்க.
மொத்தமாக இது கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணிக்கு மேலேயே இருக்குங்க, 2 லிட்டருக்கு மேலேயே இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தம் 2 லிட்டர் தண்ணி இருக்கும். ஏன்னா சால்னா வந்து நல்லா நிறையா ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கொதி விட போகிறோம், அப்போ வந்து நல்லா சுண்டி வரும். அதுக்காக தான் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம், அதனால தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. 1/2 மணி நேரம் நல்லா மீடியம் லோவில் வச்சு வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போடுங்க, இல்லைனா பொங்கி வரும். கொஞ்சமாக இந்த மாதிரி கேப் விட்டு போடணும். நம்ம எப்போ குழம்பு மூடி வச்சாலும் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 1/2 மணி நேரம் நல்லா கொதிச்சு வந்துருக்குதுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா வத்திரும், அதனால் மீடியம் லோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு 1/2 மணி நேரம் கொதிக்க விடும்போது நமக்கு அந்த பரோட்டா சால்னா நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கம கமனு வாசனையோடு தயாராகிரும். நம்ம 1/2 மணி நேரம் இந்த மாதிரி கொதி விடுறதுனால மட்டும்தாங்க அவ்வளோ டேஸ்ட் வரும். இது வீட்டில் செஞ்ச பரோட்டாங்க. இந்த ரெசிபியும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டான பரோட்டா, சூப்பராக இருக்கும். இந்த தேங்காயும் அந்த கசகசாவும் 1/2 மணி நேரம் கொதிக்கிறதுனால தான் இந்த சால்னா சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ, பை பை.